வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7-2 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, y=x+1/(x-1) என்ற வளைவரைக்கு x+2y=6 என்ற கோட்டிற்கு இணையாக உள்ள தொடுகோடுகளின் சமன்பாடுகளை காண்க. தொடுகோடுகளின் ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கலாம், சரியா? பாருங்க, ஒரு சின்னதாக ஒரு படம் போடுவோம். இது ஒரு வளைவரை. எந்த வளைவரை? y=x+1/(x-1). நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கோட்டிற்கு இணையாக, இது வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய கோடு x+2y=6, இந்த கோட்டிற்கு இணையாக இருக்கிற மாதிரி இந்த வளைவரைக்கு நம்ம ஒரு தொடுகோடு வரையணும். ரெண்டும் இணை. அப்போது இந்த கோட்டோட சாய்வு என்னவோ அதான் இந்த கோட்டோட சாய்வும். இணைன்னா அதனுடைய சாய்வு வந்து சமமாக இருக்கும், சரியா? இந்த நேர்கோட்டோட சாய்வும் இந்த நேர்கோட்டிற்கு இணையாக இந்த வளைவரைக்கு வரையக்கூடிய கோட்டின் சாய்வும் சமமாக இருக்கும். அதாவது இதனுடைய சாய்வும் இதனுடைய சாய்வும் சமம். ஏன் அப்படின்னா ரெண்டும் இணை, சரியா? வாங்க முதல்ல நம்ம இதோட சாய்வை கண்டுபிடிப்போம். முதல்ல எடுத்த உடனே x+2y=6 இன் சாய்வு என்ன? சாய்வு அப்படின்னா -x/y. -x (1)/y(2). இது வந்து எதோட சாய்வு? இதோட சாய்வு. இப்போ பாருங்கள், இதோட சாய்வு தான் இந்த இதுக்கும் சாய்வு. இப்போ பாருங்கள், அந்த வளைவரை எடுத்துக்கலாமா? வளைவரை என்ன இருக்குது? y=x+1/(x-1). இதை நம்ம வகையீடு செஞ்சு சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். m=dy/dx. இது வந்து எந்த இதில் நம்ம இது பண்ணலாம் பாருங்கள், யூவி மெத்தடில் தான் நம்ம வகையீடு செஞ்சாகணும். என்ன பாருங்கள், u/v (\(v²) (v)(u·u′)(u·v′). இதை வச்சு தான் நம்ம வகையீடு செய்யணும். இங்கே வந்து யூன்றது என்னென்னு பாருங்கள், தனியாக எடுத்து எழுதிடலாம். யூன்றது தொகுதியில் இருக்கிறது x+1. இதை நம்ம வகையீடு செய்கிறோம். என்ன வரும்? எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் 1, 1 எக்ஸை பொறுத்து வகையிருந்தால் 0. அப்போ u′=1. அதே மாதிரி v என்ன? பகுதியில் இருக்குது x-1. அப்போ இந்த இடத்துல v' நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் 1, 1 நம்ம வகையீடு செய்யணும், அப்போ 0 வரும். அப்போ v′=1. இப்போ அப்படி இந்த இடத்துல பிரதிடுவோம். பாருங்கள், v². இங்கே vன்றது பகுதியில் இருக்கிறது என்ன இருக்குது? x+1². vயோட மதிப்பு x-1 (u′). u′ோட மதிப்பு 1. இந்த ஃபார்மில் அந்த கண்டிஷனில் இருக்க மைனஸ். இப்போ பாருங்கள், u இருக்கா? யூக்கு பதிலாக என்ன இருக்குது? x+1 இருக்குது. v′ோட மதிப்பு 1, சரியா? இப்போ அதை சுருக்கிடுவோம். அப்போ m=2, இந்த 1 நம்ம உள்ளே பெருகும்போது என்ன வரும்? அதே தான் வரும், x-1 தான் வரும். இந்த 1 இந்த பிராக்கெட் வந்து இந்த பிராக்கெட்டில் இருக்க தான் வரும். இந்த மைனஸை மட்டும் உள்ளே பெருக்கிடுவோம். -x+(-) பெருக்குனா -1/(x-1)². இப்போ பாருங்கள், m=+(x-x) கேன்சல், -2. -1 - 1 - 2 (x-1)². இது வந்து எதோட சாய்வு? இந்த வளைவரையின் தொடுகோட்டின் சாய்வு. இந்த வளைவரையோட தொடுகோட்டோட சாய்வு தான் என்னது? -2/(x-1)². நம்ம இந்த தொடுகோட்டோட சாய்வை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த m-க்கு பதிலாக நம்ம -1/(2)னு மாற்றி x-ஓட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், சரியா? கண்டுபிடிக்கலாமா? இதுவும் இதுவும் சமம்தான், ரெண்டுமே இந்த வளைவரையோட தொடுகோட்டின் சாய்வு தான், சரியா? அப்போது இந்த m-க்கு பதிலாக நம்ம என்ன மாற்ற போகிறோம்? -1/(2)னு மாற்ற போகிறோம். m-க்கு பதிலாக -1/(-2)(x-1)². இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். x-1/(2) வகுத்தில் இருக்கு, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். (=2) வகுத்தில் இருக்கு, வந்தால் பெருக்கலாக மாறும். அப்போ 2×2=4 மாறிடும். இங்கே வகுத்தல் வந்து பெருக்கல் இருக்குது, இங்கே ஏற்கனவே 1 இருக்குது. அப்போ 2×2 பெருக்கினா 4. இப்போ இந்த ஸ்கொயரை கட் பண்ண போகிறோம். x-1 =
ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. இங்கே ஸ்கொயர் கட் பண்ணுவோம், இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் வந்துடணும். அப்போது எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4க்கு வர்க்கம் எடுத்துகிறோம்னா 2. நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, இங்கே வந்தால் ப்ளஸ் 1, 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போது எக்ஸுக்கு 2 மதிப்புகள் என்னென்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2, எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2. 1 ப்ளஸ் 2, 1 மைனஸ் 2. அப்போ எக்ஸோட மதிப்பு 1 2 கூட்டினா 3 ஒரு மதிப்பும், இந்த இடத்துல 1 மைனஸ் 2 மைனஸ் 1, 2 மதிப்பு இருக்குது. அப்போ எக்ஸுக்கு 2 மதிப்புனா கண்டிப்பாக ஒய்க்கும் 2 மதிப்புகள் இருக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு 3 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு என்ன? எதில் நம்ம பிரதிடணும் பாருங்கள், இதில் தான் பிரதிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு 3 1 கூட்டினா 4, 3லேருந்து 1 கழிச்சா 2, கேன்சல் பண்ணுங்கள், 1 2 2, 2 2 4. அப்போ ஒய்யோட மதிப்பு 2. அப்போ புள்ளி என்ன பாருங்கள், ஒரு புள்ளி. எக்ஸோட மதிப்பு 3 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு 2, இது ஒரு புள்ளி. அதுக்கடுத்தது இன்னொரு இது இருக்குது நமக்கு பாருங்கள், எக்ஸோட மதிப்பு மைனஸ் 1னா, எக்ஸோட மதிப்பு மைனஸ் 1 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு என்ன? இதெல்லாம் பிரதிட போகிறோம். இங்கே இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1, இந்த ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். கீழே மைனஸ் 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 0, 0 பை மைனஸ் 2. தொகுதியில் 0 வந்துட்டாலே அதோட மதிப்பு 0 தான். அப்போது இன்னொரு புள்ளி என்ன? மைனஸ் 1, 0, இது ஒரு புள்ளி. இப்போது இந்த ரெண்டு புள்ளியிலையும் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ஃபோர் முதல் புள்ளி 3, 2 தொடுகோட்டின் சமன்பாடு, தொடுகோட்டின் சமன்பாடு சாய்வு என்னென்னா நம்ம இங்கே கண்டுபிடி வச்சுருக்கோம். இதுதான் சாய்வு, மைனஸ் 1/2, மைனஸ் 1/2. இங்கே எம் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இப்போ பாருங்கள், y மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், சரியா? ஒய் மைனஸ் ஒய் ஒன் இதான் என்னது, எக்ஸ் ஒன் ஒய் ஒன், ஒய் ஒன்னு 2, எம்மோட மதிப்பு மைனஸ் 1/2, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு 3. இப்போ பாருங்கள், இந்த 2 இந்த பக்கம் வந்தால் பெருக்கலாக மாறிடும், 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 1 மட்டும் இருக்கும், எக்ஸ் மைனஸ் 3. உள்ளே பெருக்கிடுங்க, 2y மைனஸ் 4 மைனஸ் எக்ஸு, மைனஸ் 1 மைனஸ் 3 பெருக்குனா ப்ளஸ் 3. இப்போ பாருங்கள், இதை இந்த பக்கம் கொண்டு வந்துருமா, எக்ஸு மைனஸ் எக்ஸுங்க வந்தால் ப்ளஸ் எக்ஸு, ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 3, மைனஸ் 4 வலதுங்க போனால் ப்ளஸ் 4. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 7, இது ஒரு தொடுகோட்டின் சமன்பாடு, சரியா? அடுத்தது இன்னொரு புள்ளி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, மைனஸ் 1, 0, இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? மைனஸ் 1, 0 தொடுகோட்டின் சமன்பாடு, தொடுகோட்டின் சமன்பாடு இந்த இடத்துல சாய்வு என்ன? அதே தான், மைனஸ் 1/2 தான். அப்போது ஒய் மைனஸ் இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன், ஒய் ஒன்னோட மதிப்பு 0, எம்மோட மதிப்பு மைனஸ் 1/2, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு மைனஸ் 1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 1 மாறிடும். இப்போ பாருங்கள், ஒய்யிலிருந்து 0 கழிச்சிட்டோம்னா ஒய் தான், இந்த 2 எப்படி இருக்குது, வகுத்தல் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறிடும். அப்போ 2y ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 உள்ளே பெருக்கிறீங்க, மைனஸ் 1 எக்ஸையும் பெருக்குனா மைனஸ் எக்ஸு, மைனஸ் 1 ப்ளஸ் 1 பெருக்குனா மைனஸ் 1. இப்போ இதை இடதுவங்க கொண்டு வந்துடலாமா பாருங்கள், மைனஸ் எக்ஸு இடதுவங்க கொண்டு வந்தால் ப்ளஸ் எக்ஸு, ப்ளஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 1. இதுதான் நமக்கு தேவையான இன்னொரு தொடுகோட்டின் சமன்பாடு. தரப்பட்ட வளைவரைக்கு 2 தொடுகோடுகள் இருக்குது, அந்த 2 தொடுகோடுகளோட சமன்பாடும் இது தான். என்ன அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 7, எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 1, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.